ஒன்பதாவது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக இலங்கையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தேர்தல் மும்முனை போட்டி நிலவுவதால் பெரும்பான்மை பெறுவதில் சிக்கல். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல் அளித்த இரு பாஜகவினர் மீது காவல்துறையில் புகார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை பெருங்குளத்தூரில் அடுக்குமாடி கட்டிடம் கட்ட அனுமதி வழங்குவதாக கூறி 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. செப்டம்பர் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மெட்ரோ ரயில் நிதி, கல்விக்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்த உள்ளார். நடிகை பார்வதி நாயர் மீது வழக்கு பதிவு. உதவியாளரை தாக்கியதாக சென்னை காவல்துறை நடவடிக்கை. புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 18 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசிக்கும் பக்தர்கள். சேப்பாக்கம் டெஸ்ட் போட்டியில் 375 ரன்களுக்கு மேல் முன்னிலை பெற்றது இந்தியா. 3வது நாள் ஆட்டத்தை பார்க்க நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 6960 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு முதல் இடியுடன் கூடிய மழை. பூந்தவல்லி உள்ளிட்ட நகரின் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் இதமான சூழல். சென்னை சோழிங்கநல்லூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தேங்கிய மழை நீர். சென்னையில் இன்று நடைபெறுகிறது மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழு கூட்டம். காமராஜர் அரங்கில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்கிறார். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய வம்சாவளியினர் மத்தியிலும் உரையாற்றுகிறார். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா என்று கேட்கப்பட்டதால் அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம் என்று ஆவேசம் அடைந்த ரஜினி. அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் விமானத்திற்கு அவசரமாக சென்றவரை மடக்கி இப்படியா கேள்வி கேட்பது என்று உதயநிதி பேச்சு. உதயநிதி சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் பிளைட்டு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியல் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார். திருப்பதி லட்டு தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொன்னது உண்மை என்று தேவஸ்தான அதிகாரி சியாமலா ராவ் விளக்கம். அறிக்கை வெளியாகி 2 மாதங்களான நிலையில் தற்போது வெளியிடுவதில் உள்நோக்கம் இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி விமர்சனம்.
கடலூரில் நடைபெற்ற என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் போனஸ் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி இன்று அறிவிக்கப் போவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தகவல். டெல்லியின் புதிய முதலமைச்சராக ஆதிஷி இன்று மாலை பதவியேற்க இருக்கிறார். 5 அமைச்சர்களும் அவருடன் பதவியேற்க இருப்பதாக தகவல். இலங்கையோட 9வது அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு இன்றைய தினம் நடைபெறுது. மிக முக்கியமான தேர்தல் இது என்று குறிப்பிடலாம். காரணம், இதற்கு முந்தைய தேர்தல்கள்ல இருந்து இது பல்வேறு வகைகள்ல வேறுபட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒன்று, பொருளாதார நெருக்கடி 2022 இலங்கையில நடைபெற்றது. அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதனால இலங்கை மக்கள் மத்தியிலையும் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா பார்க்கப்படுது. அது தவிர உலக நாடுகளும் இந்த தேர்தலை உற்று நோக்கி வராங்க, குறிப்பா இந்தியாவும். தற்போது ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு கார்த்திகை செல்வன், நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது முந்தைய தேர்தல்களை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமா, எல்லா தேர்தல்களும் முக்கியம்தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் புவிசார் அரசு எல்லா ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் கூட. இப்ப நமக்கு இந்தியாவுக்கு எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு நாடுன்னு பாக்குறோமோ அதே போல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமே கூட முக்கியமான ஒரு நாடு. அதனாலதான் அதுல ஒரு கவனம் அதிகமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான அம்சங்களை பாக்குறோம். ஒண்ணு, முதல் முறையா ஒரு முத்தரப்பு மோதல் அப்படிங்கிறது நடக்குது. எப்பவுமே இருதுருவ அரசியல் மாதிரிதான் இருப்பாங்க. 2 வேட்பாளர்கள் தான் பிரதானமா இருப்பாங்க. அதுல 50% வாக்குகளை பெறக்கூடியவர் வெற்றி பெற முடியுங்கிற இடத்துல இருந்து இந்த தேர்தல் நடைபெறும். ஆனா இந்த முறை இப்போ வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிபர் ரணில் களத்துல இருக்கிறாரு. அதே போல சஜித் பிரேமதாசா இன்னொரு பிரதமர் வேட்பாளராக அதிபர் வேட்பாளராக களத்துல முன்னணியில் இருக்கிறத பாக்குறோம். அதே போல கடந்த தேர்தலில் 3.16% வாக்குகள் தான் பெற்றாங்க இந்த மக்கள் விடுதலை முன்னணின்னு சொல்லக்கூடிய ஜேபிசி தலைமையிலான அந்த தேசிய மக்கள் சக்தி அமைப்பு கூட்டமைப்பு. அதனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அனுரகுமார சித்தநாயக் அவர் ஒரு முக்கியமான வேட்பாளராக இந்த முறை வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த முறை நல்ல ஒரு வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 10 மடங்கு வரைக்கும் உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்போ களம் வந்து 3 மும்முனை போட்டின்னு மாறி இருக்கிறதுனால 2வது சுற்று எண்ணிக்கைக்கும் போகுங்கிறது ஒண்ணு. அப்புறம் பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக பரப்புரையே 3 பேருமே மேற்கொண்டிருக்காங்க. நமல் ராஜபக்சே களத்துல இருந்தாலும் கூட ராஜபக்சேயுடைய மகிந்த ராஜபக்சேயுடைய மகன் நமலும் இந்த முறை போட்டியிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் வாக்குகள் பெற்றாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் கட்சியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு போட்டியா மட்டும்தான் அவர் களத்துல இருக்காரு. அதனால மும்முனை போட்டியில 3 பேருமே ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்திய பரப்புரை மேற்கொள்றாங்க. பொதுவா வந்து ஒரு கடந்த 20 ஆண்டுகள்ல ராஜபக்சே குடும்பம் ரொம்ப டாமினண்டா இந்த தேர்தல்கள்ல இருப்பாங்க. சிறிசேனா வெற்றி பெற்ற தேர்தலா இருக்கலாம், அல்லது அதுக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே அப்படின்னு அதுக்கு முன்னாடி மகிந்த ராஜபக்சே குடும்பத்தினுடைய டாமினன்ஸ் நிறைய இருக்கும் தேர்தலில். அவங்கதான் அவங்க இந்த தாக்கம் இல்லாத ஒரு தேர்தல்னு இந்த முறை சொல்ல முடியும். அதனாலேயே கூட இந்த முறை 3 பேருக்குமே சிறுபான்மை வாக்குகளும் முக்கியமா இருக்கிறதுனால இந்த சிங்கள பேரினவாதம் அப்படிங்கிறத மையப்பொருளாக வைத்து ஒரு பரப்புரைங்கிறது பெரிய அளவுக்கு நடத்தப்படலை. பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் நாட்டினோட வளர்ச்சி, ரொம்ப குறிப்பா சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கிறத தான் இப்ப வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அனுராவுடைய அந்த முக்கியமான ஒரு கேம்பெயின் வந்து சிஸ்டம் சேஞ்ச், ஊழல் எதிர்ப்பு, இந்த ரெண்டையும் அவர் முன்வைக்கிறாரு. அதனால இளைஞர்களுடைய வாக்கு, இது வந்து சிங்கள பகுதி அல்லது தமிழ் பகுதின்னு இல்ல, எல்லா பகுதியிலுமே இளைஞர்களுடைய வாக்கை அவர் அதிகமா கவரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. சஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் குரோத்ங்கிற ஒரு இடத்தை தான் அவரும் முன்வைக்கிறாரு. ஸோ ரணில் வந்து, நான் 2 வருஷத்துல பொருளாதார நெருக்கடிய பிரச்சனையை கையாண்டிருக்கேன், என்னாலதான் IMF-ஓட திட்டங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியுங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல இருந்தா பொருளாதாரம் அல்லது நாட்டோட வளர்ச்சிங்கிறது மையப்பொருளாகும், சிங்கள பேரினவாதம்ங்கிறது பின்தங்கியும் இருக்குது. பொதுவாகவே இந்த ஒரு போலரைசேஷன் அட்டம் எடுத்துட்டே இருப்பாங்க, இந்த முறை அப்படி இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. தமிழர்கள் மத்தியில ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அதற்கு பெரிய அளவுக்கு எவ்வளவு ஆதரவு வரும் அப்படிங்கிறதும், வெற்றியை தீர்மானிக்கிறது அல்லது தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்களாங்கிறதும் ஒரு க்வெஸ்சனா இருக்கு. ஏன்னா தமிழ் பகுதிகளில் இப்போ TNA கிடையாது. முன்னாடி தேர்தல்களில் தமிழ் நேஷனல் அலையன்ஸ் இருந்தாங்க, இப்போ அது வேறு விதமாக வர்றதுனாலையும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக யார் இருப்பாங்கங்கிற கேள்வி இருக்கு.
இப்ப காணி பிரச்சனை, அதாவது நிலங்களை முழுமையா கையகப்படுத்துறாங்க தமிழர்களுடைய நிலங்களை, அல்லது இராணுவம் குவிக்கப்படுறது, அந்த இறுதி போருக்கு பிறகான எந்த மாற்றமும் இல்லை, தொடர்ச்சியா அது நடந்துட்டே இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை, இதையெல்லாம் மாற்றக்கூடிய அல்லது தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா, இந்த மூணு பேர்ல யார் வந்தாலும் இந்த சிக்கல்களை தீர்க்க முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இப்படி முக்கியமா மூன்று அம்சங்கள் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பொருளாதாரம், நாட்டோட வளர்ச்சி, முத்தரப்பு மோதல், இதுல யார் வெற்றி பெறாங்கிறது, அப்புறம் மற்ற நாடுகளுடைய இன்ட்ரெஸ்டும் அதுல இருக்கு. சிவரஞ்சனி, நம்ம மற்ற இலங்கைக்கு சென்று வந்து அல்லது இலங்கை தொடர்ச்சியா கவனிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான். 75 ஆண்டுகள்ல இலங்கை சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள்ல முதல் முறையா அங்க ஊழல் எதிர்ப்புங்கிறதும், இங்க தொடர்ச்சியா ஆட்சி பொறுப்புல இருந்த இந்த ரெண்டு கட்சிகளால தான் நாட்டோடைய பின்னடைவு அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அதனால இப்போ அனுரகுமார ஒரு பெரிய ஒரு சக்தியா அங்க உருவாக்கி இருக்கிறாரு. ஜேவிபி தலைமையிலான அந்த கூட்டமைப்பு ஒரு சக்தியாக உருவாக்கி இருக்கிறது. ஆனா வெற்றி பெறக்கூடியதாக மாறுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் அது முத்தரப்பு மோதல் என்பதாக, மும்முனை போட்டி என்பதாக மாறி இருப்பதற்கான அடிப்படை காரணம் அனுரகுமாரா. இவங்க மார்க்சிய சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அடிப்படையில எளிய மக்களுக்கான ஒரு கருத்தை நாங்க முன்வைக்கிறோம்னு தொடர்ச்சியாக சொல்லக்கூடியவர்கள். எனவே அந்த அவர்களுடைய அவர்களுக்கான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. சிறுபான்மை வாக்குகளும் முக்கியம், 25% சிறுபான்மை வாக்குகள் அங்க இருக்கு, 75% சிங்களர்களுடைய வாக்கு. அப்ப மூன்று பேருமே சிங்களர்களாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சிறுபான்மை வாக்குகளை அதிகம் பெறக்கூடியவர்களுக்கான வெற்றி என்பதாகவும் இது மாறலாம். எனவே அந்த அடிப்படையிலும் தேர்தலில் வந்து எல்லோருமே உற்று நோக்கக்கூடியதாக மாறியிருக்கு. நன்றி திரு கார்த்திகை செல்வன். தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். லக்ஷ்மி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் முந்தைய தேர்தல்களை விட அதிகம் இருக்கு என்று குறிப்பிடலாம். அந்த வகையில பொதுவாகவே இலங்கையில 80% அளவுக்கு வாக்கு பதிவு இருக்கும், இந்த முறை மக்கள் இன்னும் அதிகமாக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இல்ல, அதிக வாக்குகள் இருக்குமா இல்லையாங்கிறத விட இந்த இந்த முறை வந்து அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷன். அதுவும் இல்லாம பொருளாதார சரிவுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல், அதிபர் யாராக இருந்தாலும் அவரால் கண்ட்ரியை வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு நம்பிக்கை. என்னதான் இருந்தாலும் இப்ப எந்த அதிபர் புதுசா யாரு வந்தாலும், சஜித் பிரேமதாசாவா இருக்கட்டும், இல்ல அனுரகுமார் திசநாயக்காவா இருக்கட்டும், அல்லது மீண்டும் ரணிலாக கூட இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அடுத்த 5 ஆண்டுகள் அந்த நாட்டை வழிநடத்தி செல்வது, அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகள், முக்கியமா ரொம்ப அவங்க வந்து ஐஎம்எஃப் கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை ரீஒர்க் பண்றது, இல்ல ரீநெகோசியேஷன், இல்ல டெட் ரீஸ்ட்ரக்சர், இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கும் அவங்களுக்கு. அதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் நாட்டினுடைய வளர்ச்சியாக இல்லை அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பாக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த தேர்தல்ல. இதுக்கு முன்னாலெல்லாம் ஒவ்வொரு தேர்தலும் வந்து ஒன்னு டெரரிசம் இல்ல எக்ஸ்ட்ரீமிசம், அதன் அடிப்படையில், ஏன்னா 2019 தேர்தல் ஆகட்டும், அதற்கு முன்பு 2015 தேர்தல் ஆகட்டும், இல்ல அதற்கு முன்பு 2009 தேர்தல் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து டெரரிசம் இல்ல வந்து எக்ஸ்ட்ரீமிசம் பேஸ் பண்ணி அதுக்கு எதிராக யாரு செயல்படுவாங்களோ அவர்களுக்கு வாக்களிப்பது அப்படின்னு இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி சிங்கள சோவனிசம், அதாவது சிங்கள மெஜாரிட்டேரியனிசம் எப்போதுமே அங்க வந்து தலை தூக்கி இருந்திருக்கிறது. சிங்கள பேரினவாதம்னு சொல்லுவோம் அதை நம்ம தமிழ்ல, அது அதை வந்து பேஸ் பண்ணி தான் ஓட் போட்டிருக்காங்க. போலரைசேஷன் ஹெவியா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை எந்த போலரைசேஷனும் கிடையாது. சிங்களீஸும் டிவைடடா இருக்காங்க, தமிழ்ஸும் டிவைடடா இருக்காங்க. தமிழ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சஜித்துக்கு தான் வாக்களிப்பாங்க. என்னன்னா ஐடாக் வந்து, அதாவது தமிழ் நேஷனல் அலையன்ஸ் வந்து இவங்களுக்கு, நம்ம சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிப்பது அப்படின்னு முடிவு செய்திருந்தாலும் கூட அது வந்து டிவைடடா தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மனநிலை. ஏன்னா தமிழர்கள் மத்தியில அரிணேந்திரன் வந்து ஒரு பொது வேட்பாளராக இருக்கிறார். அதை தாண்டி சஜித் பிரேமதாசாவுக்கு அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல் கட்சிகள் ஆதரவளிப்பது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்த்தா, அதுவும் அங்கேயும் வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் இந்த முறை டிவைடடா தான் இருக்கு. நார்த் அண்ட் ஈஸ்டும் டிவைடடா இருக்கிறதுனாலையும் முஸ்லிம் வாக்குகள் வந்து பெரும்பாலும், 9% இஸ்லாமிய வாக்குகள் பெரும்பாலும் சஜித்துக்கு அப்படின்ற போது அனுராவுக்கும் சஜித்துக்கும் இடையேயான போட்டி கடுமையாக இருக்கும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 2 நாட்களுக்குள்ளாக, அதாவது கேம்பெயின் முடிஞ்சு இன்னைக்கு தேர்தல் அப்படின்றது, இந்த 2 நாட்களுக்குள்ளாக அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ், ரணில் விக்ரமசிங்க 3வது வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அது வந்து கேப் நிறைய இருக்கும்ன்றது. ஆனா அந்த கேப்பை வந்து அவர் பெரிய அளவுல வந்து ஃபில் பண்ணிட்டாரு. அவருடைய கேம்பெயின்ல முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அவர் வந்து
இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஆண்டுகள் கண்ட்ரியை வழிநடத்தி செல்ல முடிஞ்சது அப்படின்ற அந்த பாப்புலாரிட்டியில அவருடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஓட்டு கேட்கிறாரு. அந்த அடிப்படையில அவர் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஒருவேளை இந்த ரேஸ் வந்து இன்னும் ரணிலினுடைய இந்த கேம்பெயின்னால இன்னும் வந்து டைட்டன் ஆயிருக்கு இப்போ அப்படின்னு ஃபீல் பண்றேன். ராஜபக்ச குடும்பத்தினர் இன்றைக்கு வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு வாக்குகள் இல்லாமல் போகலாம், நாமல் ராஜபக்சா தோல்விதான் அப்படின்னாலுமே கூட அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் அடுத்து எப்படி இருக்கும், ராஜபக்சாக்கள் இல்லாமல் இலங்கை இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்ப அடுத்தது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போகணும் அவங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இமீடியட்டா வந்து அந்த 50 நாட்கள் பார்லிமெண்ட்டை யாரு புது அதிபராக இருந்தாலும் அவங்க வந்து பார்லிமெண்ட்டை வழிநடத்தி செல்லணும். அந்த பார்லிமெண்ட்டை வழிநடத்தி செல்ற இந்த 50 நாட்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேபினட் தேவை. ஆனா சஜித் பிரேமதாஸ் அவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எம்பிஸ் இருக்காங்க. ரணிலுக்கும் ஏற்கனவே வந்து ராஜபக்ச கட்சியிலிருந்து ஆதரவு கொடுத்த எம்பிஸ் இருக்காங்க. ஆனா அனுராவுக்கு பார்ட்டி வந்து பார்லிமெண்ட்ல கிடையாது, பார்லிமெண்ட்ல பெரிய சப்போர்ட் கிடையாது. அவர் வந்து ரணிலோட சப்போர்ட்டோட ஒருவேளை பார்லிமெண்ட்டை ரன் பண்ணலாம், அல்லது இமீடியட்டா டிசால்வ் பண்ணிட்டு இமீடியட்டா எலெக்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் அங்கிருந்து வெளியாகுது. ஒருவேளை அனுரா ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அடுத்த 50 நாட்களுக்கு உண்டான டெவலப்மெண்ட் என்னவாக இருக்கும், அவங்க பார்லிமெண்ட் எப்படி வழிநடத்திட்டு போறாங்க, இது எல்லாமே வந்து கேள்விக்குள்ளான ஒன்றுதான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மற்ற எல்லா கண்ட்ரிஸையும் போல ரொம்ப க்ளோசஸ்ட் நெய்பர் அப்படின்றதுனால இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க ரொம்ப ஆழமாக இருக்கிறது. இந்தியா வந்து சஜித் வெற்றி பெற்றால் அங்க வந்து அவர்களுக்கு டிஃபென்ஸ் ஆகட்டும் இல்ல செக்யூரிட்டி ரீசன்ஸாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதுவும் பார்டர்ல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் சரி இந்தியாவுக்கும் சரி அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமி. தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பாரதி ராசநாயகம் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இதுவரைக்கும் இருதுறவ அரசியலாக இருந்து வந்த இலங்கை அதிபர் தேர்தல் தற்போது மும்முனை போட்டியை காண்கிறது. இந்த சூழல்ல தான் சிறுபான்மையினரோட வாக்குகளுக்கு அங்க முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இப்ப வடகிழக்கு பகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்த இடத்தை பொறுத்தவரையில காலையில கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இப்போது வாக்கெடுப்பு ஆரம்பமாக 2 மணித்தியாலங்கள் தான் ஆகின்றது. இந்த நிலைமையில மக்கள் ஆர்வத்துடன் காணக்கூடியதாக இருக்கின்றது. வயசானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் என்று எல்லா தரப்பினருமே வாக்களிப்பதற்கு ஆர்வங்கள் வந்து கொண்டிருப்பதை இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அதிக அளவு வாக்களிப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாரதி ராசநாயகம். இலங்கை அதிபர் தேர்தல் 9வது அதிபரை தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் மக்களிடையே அதிகரித்திருக்கிறது, இதுவரையில் இல்லாத வகையில் கவனம் பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளையும் அவ்வப்போது பார்க்க இருக்கிறோம்.